கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நொடிப்பொழுதில் வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விரும்புகிற நபர் நம்மளை விட்டு விலகி போனாலும் சரி, இல்லை கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நம்மளை விட்டு விலகி போனாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட வசமாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் என்றைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளப்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளெலாம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லலாம், அமாவாசை அன்னைக்கு சொல்லலாம், பௌர்ணமி அன்னைக்கு சொல்லலாம். இது வந்து அமாவாசை தொடங்கி 7 நாட்கள் நீங்கள் சொன்னால் போதும். இல்லை நான் சொன்ன மாதிரி வளப்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் தொடங்கி வெறும் 7 நாட்கள் 108 முறை சொன்னால் மட்டும் போதும். இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த 7 நாளுக்குள்ளவே அவங்கள உங்களுக்கு வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு வந்து உண்டு. இதை நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்திக்கங்க. அதாவது நியாயமான உறவுகளுக்கு இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதே நீங்கள் வந்து அடுத்தவனுடைய மனைவியோ இல்லை வந்து வேற ஒருத்தர் விரும்புகிற பெண்ணையோ அடையணும்னு நினச்சி கெட்ட நோக்கத்தோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அதனால் இதை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும், மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.